please subscribe and don't forget to press the bell icon to get notified whenever we upload a new video. வணக்கம், இது ஊரை சுற்றி 100. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியை அடுத்த தென்கீரனூரில் ஆற்றில் மூதாட்டியின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள பொன் வரதராஜ பெருமாள் கோவிலில் சிறப்பு அபிஷேக பூஜை நடைபெற்றது. இந்த சிறப்பு பூஜையைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளின் வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகின்றனர். பேருந்து நிலைய விரிவாக்க பணிகள் தாமதம் அடைவதால் மழைநீர் தேங்குவதாக அவர்கள் புகார்கள் தெரிவித்தனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியின் எதிரொலியால் நெல்லை மாவட்டம் வள்ளியூர் பேருந்து நிலையத்தில் ஏற்பட்ட பள்ளம் சீரமைக்கப்பட்டது. இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு கடந்த மாதம் செய்தி வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. இந்திரா காந்தியின் 33வது நினைவு தினத்தையொட்டி தூத்துக்குடியில் உள்ள அவரது சிலைக்கு காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் டெங்கு காய்ச்சல் குறித்து விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் இதில் கலந்து கொண்டனர். டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தவறிய தமிழக அரசை கண்டித்து திருப்பூரில் மக்கள் அதிகாரம் அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது தமிழக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தேசிய ஒருமைப்பாட்டு தினத்தை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் உதகையில் பள்ளி மாணவர்களின் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காவல்துறையினரும் மாணவர்களுடன் பங்கேற்றனர். இந்திரா காந்தியின் 33வது நினைவு தினத்தையொட்டி சிவகங்கை அரண்மனை வாசலில் வைக்கப்பட்ட அவரின் உருவப்படத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டு மலர் தூவி வணங்கினர். திண்டுக்கல் கோட்ட போக்குவரத்து அலுவலகம் முன்பு போக்குவரத்துத் துறை ஊழியர் ஒருவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவுக்கு பின்னும் அவருக்கு PF தொகை வழங்கப்படாததை கண்டித்து அவர் போராட்டத்தில் இறங்கினார். நாகை மாவட்டம் சீர்காழி அருகே மேலச்சாலையில் நிகழ்ந்த சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். இருசக்கர வாகனத்தின் மீது டேங்கர் லாரி மோதியதில் இந்த கோர நிகழ்வு ஏற்பட்டது. லஞ்சம் வாங்கிய அரியலூர் மாவட்ட உடையவர் தீயனூர் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் உதவியாளருக்கு நீதிமன்றம் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. இதனையடுத்து அவர்கள் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அரசு தொடக்க பள்ளியில் மாணவர்களுக்கான கலைத்திறன் வளர்ப்பு பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் பணகுடி 4 வழிச்சாலையில் சாலையை கடக்க முயன்றவர் கார் மோதி உயிரிழந்தார். இதுகுறித்து பணகுடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த நாளை முன்னிட்டு இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு போலீசாரின் மினி மாரத்தான் போட்டி சிவகங்கையில் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த நாளையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் நம்புதாளை அரசு பள்ளியில் மாணவர்களின் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றனர். தமிழக கேரள எல்லையான புளியக்கரை சோதனை சாவடியில் கால்நடைத்துறை சார்பில் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள அப்பகுதியினர் வேண்டுகோள் விடுத்தனர். கன்னியாகுமரி எல்லைப் பகுதியான புளியக்கரை சோதனை சாவடியில் கேரளாவில் இருந்து வரும் கழிவுகள் கொட்டுவதால் நோய் பரவுவதாக அப்பகுதியினர் தெரிவித்தனர். பால்வளத்துறை அமைச்சரின் சொந்த மாவட்டத்தில் ஆவின் பாலின் தரம் குறைந்து காணப்படுவதாக பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சூலக்கரையில் உள்ள ஆவின் பால் கொள்முதல் நிலையத்தில் கழிவுநீர் தேங்கிக் கிடப்பதாகவும் பால் தயாரிக்கும் எந்திரம் பழுதடைந்து காணப்படுவதாகவும் உற்பத்தியாளர்கள் புகார் தெரிவித்தனர். கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிப்பதற்கு மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் அவதிக்குள்ளாகினதாக புகார் தெரிவித்தனர். மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வரும் நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருந்தும் மருத்துவர்கள் பணிக்கு வராததால் ஏமாற்றத்துடன் திரும்புவதாக வேதனை தெரிவித்தனர். கரூரில் டெங்கு கொசு உற்பத்தியாக காரணமாக இருந்த இறைச்சிக்கடை உரிமையாளருக்கு 2000 ரூபாய் அபராதம் விதித்த நிலையில் குடிநீர் இணைப்பை துண்டிக்க ஆட்சியர் உத்தரவிட்டார். டெங்கு தடுப்பு நடவடிக்கையாக வெங்கமேடு பகுதியில் ஆட்சியர் கோவிந்தராஜ் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அப்பகுதி முழுவதும் கொசு மருந்து தெளிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் தலைவாசல் பேருந்து நிலையத்தில் உள்ள குடிநீர் தொட்டி பழுதடைந்து காணப்படுவதுடன் அதில் தேங்கிய நீரில் கொசுக்கள் உற்பத்தியாவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். குடிநீர் தொட்டியில் நீண்ட நாட்களாக தேங்கி நிற்கும் தண்ணீரில் பாசி படர்ந்து காணப்படுவதுடன் கொசுக்கள் உற்பத்தியாகின்றன.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே வேன் ஓட்டுநரான விஸ்வநாதன் என்பவர் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டார். அங்கண்ட கவுண்டர் புதூர் சாலையோர முட்புதரில் இரத்த காயங்களுடன் இளைஞரின் சடலம் கிடப்பதாக வந்த தகவலை அடுத்து போலீசார் உடலை கைப்பற்றினர். கோவை மாவட்டம் மருதமலை பகுதியில் முகாமிட்டிருந்த யானைகள் வனப்பகுதிக்குள் விரட்டி அடிக்கப்பட்டன. கடந்த சில நாட்களாக வனப்பகுதியை ஒட்டியுள்ள குடியிருப்புகளில் யானைகள் தொடர்ந்து அட்டகாசத்தில் ஈடுபட்டு வந்தன. பொதுமக்களின் கோரிக்கையை அடுத்து இரவு முழுவதும் சாலையில் நின்றிருந்த யானைகளை காட்டுக்குள் விரட்டப்பட்டன. உடைந்து விழும் நிலையில் உள்ள காந்தி சிலையை சீரமைக்க வேண்டி நெல்லை மாவட்டம் களக்காடு பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 63 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட சிலையின் சிமெண்ட் பூச்சு உதிர்ந்து கீழே விழும் நிலையில் உள்ளது. ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையத்தில் உள்ள போக்குவரத்து கழக ஊழியர்களின் குடியிருப்பு வீடுகள் சேதமடைந்து காணப்படுகிறது. அப்பகுதியில் 38 குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் அரசு சார்பில் கட்டப்பட்ட வீடுகளின் மேற்கூரை கான்கிரீட் பெயர்ந்து விழுகின்றன. கரூர் அருகே மணல் கொள்ளையில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கிராம மக்கள் சிறைபிடித்தனர். அரவக்குறிச்சி அருகே குடகநாற்றில் மணல் அள்ளிக் கொண்டிருந்த வாகனங்களை அப்பகுதியினர் சிறைபிடித்த போது அவர்களுடன் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் இருந்துள்ளனர். அப்போது அவர்கள் அனுமதியின்றி மணல் அள்ளியது தெரியவந்தது. வேலூர் அருகே டெங்கு காய்ச்சலுக்கு சிகிச்சை அளித்த போலி மருத்துவர் கைது செய்யப்பட்டார். பள்ளிகொண்டா பகுதியில் போலி மருத்துவர்கள் சிகிச்சை அளிப்பதாக சுகாதாரத்துறை இணை இயக்குநருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தனியார் கிளினிக்கில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் சோதனை செய்ததில் சங்கீதா என்ற பெண் BSc படித்துவிட்டு மருத்துவம் பார்த்தது தெரியவந்தது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு அருவியில் குளிக்க சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2 நாட்களாக பெய்து வரும் மழையால் திற்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரியில் அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் நாராயணசாமி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்ற முதலமைச்சர் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட ஒற்றுமை தின பேரணியை தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் ஆங்காங்கே குப்பைகள் மற்றும் கழிவுநீர் கால்வாய்கள் அகற்றப்படாமல் உள்ளது. மாவட்டத்தில் சுகாதாரமற்று காணப்படும் இடங்களுக்கு ஆட்சியர் அபராதம் விதித்து வரும் நிலையில் பேருந்து நிலையம் மற்றும் நகராட்சிக்கு சொந்தமான இடங்களில் குப்பை மேடு காணப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் பகுதியில் நடைபெற்று வரும் சாலை விரிவாக்க பணியை விரைந்து முடிக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுசீந்திரம் வழியாக வெள்ளமடம் வரை சாலை பணிகள் நடப்பதால் 34 நீரோடைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. இதனால் சாலையின் இருபுறமும் உள்ள வயல்களுக்கு தண்ணீர் செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சுகாதார பணிகள் குறித்து அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பிரியா ஆய்வு செய்தார். செங்குந்தபுரத்தில் உள்ள வீடுகளை பார்வையிட்ட ஆட்சியர் கழிவுநீர் தேங்குவதை தடுக்கவும் பழைய பொருட்களை அப்புறப்படுத்தவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினார். பள்ளி மாணவர்களுக்கு ஏற்படும் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் ஈரோட்டில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மனச்சிதைவு காரணமாக மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்வதை தடுக்க நடைபெற்ற பேரணி கொல்லம்பாளையத்தில் தொடங்கி அரசு பள்ளியில் முடிவடைந்தது. சேலம் மாவட்டம் சித்தேரி அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் உள்ள சிதிலமடைந்த கட்டிடம் எந்த நேரத்திலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. பள்ளியில் 500 மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வரும் நிலையில் பழுதடைந்த கட்டிடத்தை அப்புறப்படுத்த கோரி கிராமத்தினர் மனு அளித்துள்ளனர். மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைப்பயிற்சி மேற்கொள்ள தூத்துக்குடி மாநகராட்சி கட்டணம் வசூலிப்பதை கண்டித்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் கீதா ஜீவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தூத்துக்குடியில் உள்ள மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைப்பயிற்சி மேற்கொள்ள மாதம் 250 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று மாநகராட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே இருசக்கர வாகனம் மீது தனியார் பள்ளி வாகனம் மோதியதில் செவிலியர் கல்லூரி மாணவி நித்யா உயிரிழந்தார். புதூர் தேசிய நெடுஞ்சாலையில் சந்தோஷ் என்ற மாணவர் 2 செவிலியர் கல்லூரி மாணவிகளை ஏற்றிக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது விபத்து நிகழ்ந்துள்ளது. தேசிய ஒற்றுமை நாளை முன்னிட்டு உதகையில் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. 500 மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மாநில அளவிலான கீழ் இளையோர்களுக்கான ஐவர் பேட்மிண்டன் போட்டி சேலம் மாவட்டம் மேச்சேரியில் நடைபெற்றது. தமிழகம் முழுவதிலும் இருந்து வந்திருந்த 700 மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த போட்டியில் பங்கேற்று விளையாடினர். இதில் வெற்றி பெற்ற மாணவர்கள் டிசம்பர் மாதம் ஒடிசா மாநிலத்தில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான பேட்மிண்டன் போட்டிகளில் பங்கேற்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. புதுக்கோட்டையில் அரசு பேருந்து விபத்துக்குள்ளானதில் 8 மாணவர்கள் உட்பட 20 பேர் காயமடைந்தனர். புதுக்கோட்டையிலிருந்து கந்தர்வக்கோட்டை நோக்கி 50 பயணிகளுடன் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து அரசு மருத்துவக் கல்லூரி வளைவில் மோதி நின்றது.
திண்டுக்கல்லில் சுகாதாரத்துறையின் துணை இயக்குநரை கண்டித்து கிராம செவிலியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிக்மி சிஸ்டம் என்ற பெயரில் அதிக அளவில் வேலை பலு அளிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வழங்கப்படாமல் உள்ள PF, ஓய்வூதியம், சர்வீஸ் பணம் ஆகியவற்றை வழங்க கோரி திண்டுக்கல்லில் தர்ணா போராட்டம் நடத்தப்பட்டது. ஒரு வாரத்திற்கு தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் என ஊழியர்கள் தெரிவித்தனர். வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க கோரி திருவண்ணாமலை மாவட்டம் அரையாளம் கிராமத்தில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதில் 300-க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரத்தில் MGR 100 விழா நடைபெற உள்ள இடத்தில் அமைச்சர் மணிகண்டன் ஆய்வு செய்தார். நாளை மறுநாள் முகூர்த்த கால் நடப்படும் என தெரிவிக்கப்பட்டது. சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த நாளை முன்னிட்டு வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேசிய ஒற்றுமை நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் ராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அரசு ஊழியர்கள் உறுதிமொழி ஏற்றனர். திருச்சி மாவட்டம் துறையூரில் உள்ள பேருந்து நிலையத்தில் உள்ள பழுதடைந்த கட்டிடம் பொதுப்பணித்துறை சார்பில் இடிக்கப்பட்டது. பழமையான கட்டிடங்களை அப்புறப்படுத்த அரசு உத்தரவிட்ட நிலையில் பழைய கட்டிடம் அகற்றப்பட்டது. சிவகங்கை அரசு மருத்துவமனையை கண்டித்து பல்வேறு சமூக அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் செவிலியர்கள் இல்லாததாக குற்றம் சாட்டி இந்த போராட்டம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பலத்த காற்றுக்கு மின்கம்பங்கள் சாய்ந்தன. இதனை கடந்த 10 மின்வாரிய அலுவலர்கள் கண்டுகொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். விருதுநகரில் தொடர்ந்து சாரல் மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சூலக்கரை, அல்லம்பட்டி, பாத்திமா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பொழிந்து வருகிறது. தர்மபுரி மாவட்டம் கீழானூர் கிராமத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி விவசாயிகள் சங்கத்தினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அரூர் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் இருளர் இன மக்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்கவும் அறிவுறுத்தப்பட்டது. கும்பகோணம் புதிய பேருந்து நிலையத்திற்குள் மழைநீர் குளம் போல தேங்கியுள்ளதால் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். பேருந்து நிலையத்தில் மழைநீர் செல்ல வடிகால் அமைக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தேசிய ஒற்றுமை தினத்தை முன்னிட்டு மேட்டூரில் பாஜக சார்பில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்தப்பட்டது. இதில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பெருமையை உணர்த்தும் விதமாக சொற்பொழிவு நிகழ்த்தப்பட்டது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் புத்தக கண்காட்சி நடைபெறுவதை ஒட்டி அமைச்சர் பாண்டியராஜனை வரவேற்க பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. உயிரோடு இருப்பவர்களுக்கு பேனர் வைக்கக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அக்கட்சியினர் அதனை மீறியுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் பாலாற்று பகுதியில் மணல் கொள்ளை தடுப்பதை தடுக்க வலியுறுத்தி வருவாய் அலுவலகத்திற்கு நுழைந்த காங்கிரஸ் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். பாலாற்றில் அதிக அளவில் மணல் அள்ளுவதால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிப்பதாக அவர்கள் புகார் தெரிவித்தனர். உடுமலையில் ஏலச்சீட்டு நடத்தி 35 லட்சம் ரூபாய் மோசடி செய்த தம்பதியினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர். கணக்கம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார் மற்றும் அவரது மனைவி வெங்கடேஸ்வரி ஏலச்சீட்டு நடத்தி வந்த நிலையில் மோசடி செய்துள்ளனர். சிவகாசி அருகே வெள்ளையாபுரம் பகுதியில் பயிரிடப்பட்ட மக்காச்சோளம் கதிர்களில் குருத்துப்பூச்சி என்ற நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். நோய் தாக்குதலுக்கு உள்ளான பயிர்களை வேளாண் துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் ஆய்வு நடத்தி ஆலோசனை வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் நடைபெற்றது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் நடைபெற்ற இந்த விளையாட்டுப் போட்டிகளில் 500-க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். திருப்பூரில் பழுதடைந்து காணப்படும் சாலைகளை சீரமைக்க கோரி பொதுமக்கள் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கருப்பங்க, கவுண்டம்பாளையம், அமராவதி நகர், லட்சுமி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் குண்டும் குழியுமாக பெயர்ந்து காணப்படுவதாக அவர்கள் புகார் தெரிவித்தனர். பவானிசாகர் அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவதில் முறைகேடு நடப்பதாக கூறி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அனுமதியின்றி வீரபஞ்சத்திரம் பேருந்து நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். ராமநாதபுரம் பேருந்து நிலையம் உள்ளே இருசக்கர வாகனங்களை நிறுத்துவதால் பாதசாரிகள் மற்றும் பேருந்திற்காக காத்திருக்கும் பயணிகள் அவதிக்குள்ளாகின்றனர். பேருந்து நிலையத்தில் வாகனங்கள் நிறுத்துவதை தடுக்க போக்குவரத்து துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கேட்டுக் கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்தில் மழைநீருடன் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் நோய் பரவும் அபாயம் உள்ளது. கழிவுநீர் காய்வாய்களை தூர்வாயி மழைநீர் செல்ல மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கேட்டுக் கொண்டனர்.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த பிள்ளாநல்லூரில் சமூக ஆர்வலர் ஒருவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொள்வதாக போராட்டம் நடத்தினார். புறம்போக்கு நிலத்தில் கட்டப்பட்ட திருமண மண்டபம் அரசுக்கு சொந்தமானது என தீர்ப்பளிக்கப்படும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர் குற்றம் சாட்டினார். நெல்லை தேசிய ஒருமைப்பாடு தினம் தொழிலாளர் ஈட்டுறுதி மருத்துவமனையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பள்ளி மாணவ மாணவிகளுக்கான வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் 4 பேருக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 20 பேருக்கு டெங்கு அறிகுறிகள் உள்ளதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். வாங்கிய கடனுக்கு வட்டி செலுத்திய பிறகும் தனது இரு கார்களை பறிமுதல் செய்துவிட்டதாக கும்பகோணம் உதவி ஆட்சியரிடம் டிராவல்ஸ் அதிபர் மனு அளித்துள்ளார். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உதவி ஆட்சியர் உறுதியளித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் தாலுகா ஜெயமங்கலத்தில் இமானுவேல் சேகரனுக்கு அமைக்கப்பட்டிருந்த பலகையில் அடையாளம் தெரியாத நபர்கள் சாணியடித்துச் சென்றனர். இவர்களை கைது செய்ய கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை சார்பில் டெங்கு புழுக்களை உண்ணும் 10,000 கம்புஷியா மீன்கள் நீர்நிலைகளில் விடப்பட்டன. மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து நீர்நிலைகளிலும் இந்த வகை மீன்கள் விரைவில் விட முடிவு செய்யப்பட்டுள்ளது. கோவை மதுக்கரை அருகே விபத்திற்கு இழப்பீடு வழங்காத அரசு பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது. ஒக்கிளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கிட்டான் என்பவர் கடந்த 2005 அரசு பேருந்து மோதி உயிரிழந்தார். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே மழையால் வீட்டின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்தது. இதில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த சிறுவர்கள் காயமடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே ஒரு வீட்டில் வைக்கப்பட்டிருந்த வலையில் 8 நீளமுள்ள மலைப்பாம்பு பிடிப்பட்டது. புதர் மண்டியில் உள்ள குளத்தில் இருந்து இந்த மலைப்பாம்பு வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் உசிலம்பட்டி சாலையில் உள்ள நக்கலக்கோட்டை கிராமத்தில் பேருந்து நெருக்குடை சேதமடைந்து காணப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரிகள் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள செங்கப்படையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயன்பாட்டில் இல்லாத 4 கட்டடங்கள் இடியும் நிலையில் உள்ளன. விளையாட்டு மைதானம் அருகே உள்ள இந்த கட்டடங்களை உடனடியாக அகற்ற வேண்டுமென பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள இந்திரா காந்தி சிலைக்கு முதலமைச்சர் நாராயணசாமி மாலை அணிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி RKS கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் நகராட்சி ஆணையர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பரப்புரைகளை வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே மைவாடி நரசிங்காபுரம் பகுதியில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் 500,000 ரூபாய்க்கு மோசடி செய்யப்பட்டுள்ளது. இந்த முறைகேடுகள் குறித்து விவசாயிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் பொறுப்பு செயலாளரை பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடியில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவையொட்டி மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. 3 பிரிவுகளில் நடைபெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகள் வழங்கப்பட்டன. மேட்டூர் காவிரி ஆற்றின் பாலத்தில் அரசமரத்தின் செடிகள் முளைத்திருப்பதால் பாலத்தின் உறுதித்தன்மை பாதிக்கும் நிலை உருவாகியுள்ளது. செடிகளின் வேர்களால் பாலத்தின் உறுதித்தன்மை பாதிக்கப்படுவதற்கு அச்செடிகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் உள்ள நகர்நல சுகாதார அலுவலகம் பயன்பாட்டில் இல்லாமல் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளதாக திமுக MLA கார்த்திக் குற்றம் சாட்டியுள்ளார். சுகாதார சீர்கேட்டை கண்டித்து வரும் 3 மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட உள்ளதாகவும் அவர் கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு உதவும் நோக்கில் நிர்வாகத்திற்கு ஆம்புலன்ஸ் வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சி சார்பாக டெங்கு ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் 500 மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்த நெய்க்காரப்பட்டியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாநில அளவிலான கபடி போட்டியில் வென்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு எட்டிமடைபுதூர் பகுதியில் சாலையோரத்தில் உள்ள ஆழ்துளை கிணறு திறந்து காணப்படுகிறது. கிணற்றில் புதர்கள் மண்டியுள்ளதால் அவற்றை அப்புறப்படுத்தி மூட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் துருபிடித்த நிலையில் பராமரிப்பின்றி ரோடு ரோலர் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனை முறையாக பராமரித்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த தினத்தையொட்டி கரூர் தேசிய ஒற்றுமை தினம் கொண்டாடப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் எட்டிமடைபுதூர் பகுதியில் மின் கம்பங்களில் மரத்தின் கொடி படர்ந்து காணப்படுகிறது. இதனை உடனடியாக அகற்றி நடவடிக்கை எடுக்குமாறு அப்பகுதி மக்கள் கேட்டுக் கொண்டனர்.
கந்துவட்டிக்காரர்களை கண்டித்து கரூர் பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பல்வேறு சமூக அமைப்புகள் இணைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்கள் மத்தியில் ஒருமைப்பாட்டு உணர்வு வளர வேண்டும் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் விவேகானந்தன் வலியுறுத்தினார். தேசிய ஒருமைப்பாட்டு தின சிறப்பு விழிப்புணர்வு முகாமில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்திரா காந்தியின் 33வது நினைவு தினத்தையொட்டி நெல்லை மாவட்டம் தென்காசியில் அவரின் உருவப்படத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் திரளான காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் பள்ளி மாணவர்களின் திறனை மேம்படுத்துவதற்கான கலையறிவு திட்டம் தொடங்கப்பட்டது. இதில் 4 பிரிவுகளின் கீழ் போட்டிகளும் நடத்தப்பட்டன. கடலூர் மாவட்டம் திட்டக்குடியை அடுத்துள்ள ஆவட்டி கிராமத்தில் கோவில்களில் திருட முயன்ற பெண்ணை பொதுமக்கள் பிடித்தனர். அவரிடம் ராமநத்தம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் ஆட்சியர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். MGR 100 விழாவில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அவர்களுக்கு பொருட்கள் வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் ஊராட்சி தொடக்கப்பள்ளி முன்பு பாஜகவினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழுதடைந்த பள்ளி கட்டிடத்தை சீரமைக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். விருதுநகர் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வரும் மக்களை கடும் சோதனைக்கு பின்னரே போலீசார் அலுவலகத்திற்குள் அனுமதிக்கின்றனர். நெல்லை தீக்குளிப்பு சம்பவத்தை தொடர்ந்து பயணிகள் இப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. GST வரி விதிப்பை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்றவர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். MGR 100 விழா ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் திருநெல்வேலியில் நடைபெற்றது. அமைச்சர் ராஜலட்சுமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நலத்திட்ட உதவிகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் சார்பில் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் சிவஞானம் துவக்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே சாலையோர பள்ளத்தில் கார் கவிழ்ந்த விபத்திற்குள்ளானதில் 7 பேர் காயமடைந்தனர். இதுகுறித்து கள்ளக்குறிச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஊழல் கண்காணிப்பு விழிப்புணர்வு தின விழா கருத்தரங்கு நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக மாணவ மாணவிகளுக்கு பேச்சு போட்டி நடத்தப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் கூடுவாஞ்சேரி அடுத்த கீரப்பாக்கத்தில் 300 பழமை வாய்ந்த சிவலிங்கம் திருடப்பட்டுள்ளது. இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் 2 பெய்து வரும் மழையால் காமராஜர் அரசு மருத்துவமனை முன்பு தண்ணீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் முழங்கால் அளவு நீரில் நனைந்து கொண்டு மக்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பத்ரகாளி அம்மன் நகர் பகுதியின் சுகாதார பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரபா முத்தையாவை பார்வையிட்டார். அவரை அப்பகுதி பெண்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.